என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நிறைய அன்பு கொண்டு நேசிக்கின்ற என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். சில படங்களுக்கு நாம் விளம்பரம் செய்வோம், இது படம் இல்லை பாடம் அப்படின்னு. அப்படிப்பட்ட படங்களும் வந்திருக்கிறது, அது சாட்டை போன்ற படங்கள், காக்கா முட்டை, குற்றம் கடிதல் போன்ற படங்கள். என்னுடைய தம்பி நாகேந்திரன், அவனும் தம்பி இயக்குனர் ராஜசேகரும் என்னை சந்தித்தாங்க. அப்போ இந்த படத்தின் கதையை அவர் சொல்லும்போது, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை, தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் கல்வி எப்படி வர்த்தகமயமாகிவிட்டது, இதையெல்லாம் அவர் மிக ஆழமாக வலியுறுத்தி இந்த படத்தை செய்திருந்தார். அப்போ நினச்சேன், இவர் படத்துக்கு பாடம்னு பேர் வச்சது மிக பொருத்தமாக அமைஞ்சிருந்தது. இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு துணிஞ்ச தம்பி தயாரிப்பாளர் ஜிவின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். முதல் படத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அக்கறையோடு இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு படத்தை படைக்கணும்னு இந்த படத்தை எடுத்திருக்கிற என்னுடைய தம்பி ராசேகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு சிறந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய தம்பியின் நாகேந்திரனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இசையமைப்பாளர் தம்பி கணேச ராகவேந்திரா சொன்னது போல், அவர் அறிமுகமான படத்தில் நான் தான் வந்து வாழ்த்தினேன். மொசார்ட் சொல்கிறான், இசையால் அடைய முடியாத மகிழ்ச்சி என்று எதுவும் இல்லை, இசையால் அழிக்க முடியாத துயரம் என்ற ஒன்றும் இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட இசையை தந்திருக்கிற என்னுடைய தம்பி கணேஷ் ராகவேந்திராவுக்கு என் அன்பு நிறைந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். படத்தில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர், நடன இயக்குனர், கலை இயக்குனர், அத்தனை நுட்பக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றியடையும், பாராட்டுக்களை பெறும், அதில் துளி சந்தேகம் இல்லை. பல விருதுகளை இது வென்று வரும். அந்த விருதுகள் வழங்குகிற விழாக்களிலும் நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துகிற வாய்ப்பை பெறுவோம்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வலியுறுத்துகிற கருத்து, கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை, இதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவுகட்ட மடமை. ரொம்ப கொடுமை இது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்திய பெருந்தேசத்தில் இருக்கிற பொருளாதார கொள்கையில், அது ஏற்றிருக்கிற கொள்கையில், தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில், அறிவை வளர்க்கிற கல்வியும் உயிரை காக்கிற மருத்துவமும் உயிராதாரமாக இருக்கிற குடிநீரும் மக்கள் நடந்து போகிற பாதையும் எல்லாமே சந்தையாயிடுச்சு, வியாபார பொருளாக மாறிவிட்டது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட வகுப்பறைகளாக இருக்கா? கல்வியை தனியார் நடத்துவார், மருத்துவமனையை தனியார் நடத்துவார், போக்குவரத்தை தனியார் நடத்துவார், வானூர்தியை தனியார் ஓட்டுவார், சாலையை தனியார் போட்டுக்கொள்வார், மின் உற்பத்தியை தனியார் செய்வார், பெட்ரோலை தனியார் செய்வார். அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். எனக்கான பள்ளிக்கூடத்தை நான் கட்டி படிக்க முடியாது, எனக்கான மருத்துவமனையை நான் கட்டி அதில் வைத்தும் பார்த்துக்கொள்ள முடியாது, எனக்கான பாதையை நானே போட்டு நடக்க முடியாது, எனக்கான மின்சாரத்தை நானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு பொது அமைப்பை, பொது நிறுவனத்தை நாம் உருவாக்குறோம், அதான் அரசு.
ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்துறேன். இப்போ நான் படிக்கலை, இங்கே இருக்கிற யாரும் இப்போ படித்து கொண்டு இல்லை. ஆனால் நாங்களும் கல்விக்கான வரியை கட்டுறோம், மருத்துவத்துக்கான வரியை கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம். இப்போ ஒரு கார் நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு 3 லட்சம் ரூபாயை நான் சாலை வரி கட்டியிருக்கேன், ரோடு டேக்ஸ். ஆனால் அது போக 50 கிலோமீட்டர் கடந்து போக 50 ரூபா கப்பம் கட்டுறேன். நான் சாலை வரி கட்டினல்ல, அது எந்த சாலையில் போகிறது கட்டினேன் யாருக்கும் தெரியாது. எப்படி இருக்கு? கல்விக்கு என்ற காசு எடுத்துக்கிட்டேன், மருத்துவத்துக்கு என்ற காசு எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் சிறந்த கல்வியை தனியார் முதலாளிகிட்ட போய் நான் கற்க வேண்டியது இருக்கு. மருத்துவத்துக்கு எனக்கு காசு எடுத்துக்கிட்டேன், ஆனாலும் சிறந்த மருத்துவத்தை நான் தனியார் முதலாளிகிட்ட போய் பார்க்க வேண்டியது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கே உட முடியலைனாலும் அரசு நடத்துகிற அரசு மருத்துவமனையில் படுக்காம அப்பளோ மருத்துவமனையில் படுக்க வேண்டியது. எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க. ஏன் நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போனீங்க? அரசு நடத்துகிற மருத்துவமனையின் மீது அரசு நடத்துறவனுக்கே நம்பிக்கை இல்லை. அங்க போயிருந்தா 75 நாள்ல முடிஞ்சது, 7 நாள்ல முடிஞ்சிருக்கும். எப்படி இருக்கு இது? என்ன இருக்கு? அமைப்பு தப்பு. இதை சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்கிறாங்க, நாங்க தமிழர்கள் அமைப்பு தப்புங்கிறோம். உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். படத்தில் பெருமைக்குரிய பல செய்திகள் இருக்குது, பல செய்திகள் இருக்கு. அதுல குறிப்பா நான் பெரிதும் மதிக்கிறேன் ஒரு பேர் அறிஞர் எங்க ஐயா பிரைஸுடன் இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய அன்பு தம்பியின் உயிர் தம்பி முத்துக்குமாரனுடைய இளவல், அவனுடைய உதவியாளர் அந்த வேல்முருகன் எழுதியிருக்கான். என்னுடைய அருமை சகோதரர் சொர்க்கோ எழுதியிருக்கிறார். பாருங்க, உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல இருக்கிற நாடு தென்கொரியா, 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர், 4வது நாடு ஹாங்காங், 5வது நாடு பின்லாந்து. இந்த 5 நாடுகளும் தன் நாட்டு மக்களுக்கு கல்வி இலவசமாக கொடுத்து. சென்னையில் சரிபாதி கூட இருக்காது சிங்கப்பூர். 45 நிமிஷத்தில் மொத்த நாட்டையும் நீங்கள் சுற்றிட்டு வந்துடலாம். கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக தருது, ஆக சிறந்த மருத்துவத்தை கொடுக்குது. என் நாடு தரலை. வசதி இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம், வசதி இல்லாதவன் இதான் பள்ளிக்கூடம் இதான் கல்லூரின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வசதி இருக்கிறவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம், வசதி இல்லாதவன் பாடை கட்டி படுத்து சுடுகாட்டுக்கு போகலாம். என்ன சமத்துவம், என்ன சமதர்மம், என்ன ஜனநாயகம், எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரம் ஆயிட்டது, அதுலதான் என் தங்கை அனிதா இறந்து போயிடுறா. இந்த நீட் தேர்வை நடத்துறது அது ப்ரோமெட்ரிக்னா அமெரிக்க நிறுவனத்துக்கு எதுக்குடா இந்தியாவின் மருத்துவத்தை தரம் ஏற்றுறதுக்கு? அவனுக்கு என்னடா வேலை? எவனுமே கேட்கல. ப்ரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனத்துக்கு என் தேசத்தில் என்ன வேலை? நீட்டு தேர்வு, அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க, ஒரு தேர்வினால் ஒரு மருத்துவத்தின் தரத்தை எப்படி உயர்த்திடுவேன்? இந்த நீட்டு தேர்வில் வென்று வர்ற மாணவர்களுக்கு யார் பாடம் நடத்துவா? ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர்கள் தான், ஏற்கனவே இருக்கிற பாட முறை தான், அதே கல்வி முறையில் தேர்வு மட்டும் எப்படா தகுதியை வளர்த்தணும்? யார் கேட்கறது? எப்படி இருக்கு பாரு. 1176 மதிப்பெண் வாங்கின செத்து போயிருவா, அதே 12 ஆப்பில் 800 மதிப்பெண் வாங்கினவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆயிடுவான். இது தரம். ஒரு நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், இது வரைக்கும் இருக்கிற எல்லா மருத்துவரும் தகுதியற்றவர்கள், தரமற்ற மருத்துவர்கள். நீங்கள் வைத்தியம் பார்க்காதீ, டாக்டர் கேன்சர் சொல்லுமா அரசு? பணம் செல்லாதுன்னு ஒரே ராத்திரி சொன்ன மாதிரி இந்த டாக்டருக்கு செல்ல மாட்டேன் சொல்லுமா? சொல்லுமா? எப்படி எப்படிப்பட்ட வேடிக்கையான ஒரு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க பாருங்க. எல்லாம் தனியார், எல்லாம் தாராளமயம், உலகமயம், சந்தை. இதுல கல்வி சிக்கிக்கொண்டது. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் சிக்கிக்கொண்டது. உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் விற்பனைக்கு வந்துட்டு. நான் குடிச்சிட்டே இருக்கும்போது எங்க ஐயா வர்த்தக பேரவையில் இருக்கிற எங்க ஐயா சொல்றாரு, இதை குடிக்காதியே, வெளிநாட்டுக்காரன் இது, இதை ரொம்ப நாளா பேச்சு இருந்தேன் நானு. எனக்கிட்டே ஐயா சொல்றாரு, 800 கோடி மக்களுக்கு 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது, 100 கோடி பேருக்கு தான் தண்ணி இருக்குது, 2 விழுக்காடு தான் இருக்கான். ஐயோ, இது 20 விழுக்காடா எப்படி ஆக்குறதுன்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க, அதான் துரோகம். நான் போத்தல் எடுத்து குடிச்சிடறேன்,
குறிவி என்ன செய்யும், சிட்டு என்ன செய்யும், மான் என்ன செய்யும், மைனா என்ன செய்யும், யான் என்ன செய்யும், சிங்க என்ன செய்யும், புலி என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், எவனையும் யோசிக்கல. பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த சந்தை பொருளாதாரத்தில் இருக்க பெரிய பேராபத்து. அதுல கல்வி மாட்டிக்கொண்டது. பிள்ளைகளை பற்பசையை பிதுக்கிறது போல மூளையை பிதுக்கி மதுக்கன் மதிப்பெண்களை பிரசவிக்கிறார்கள். கல்வி சுமை அல்ல, சுகம் என்கிற நிலை இல்லாது போயிட்டது. புத்தக மூட்டையை தூக்கி கொண்டு சுமக்கிறார்கள். மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது மடத்தனம் இல்லையா? எப்படி இது? உசேன் போல்ட் என்ன ஆக சிறந்த அறிஞன் இல்லையா? ஏ ரஹ்மானும் சச்சின் டெண்டுல்கரும் இளையராஜாவும் மேதைகள் இல்லையா? இவங்கெல்லாம் இல்லை. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்து அடிச்சாரா? என்ன பண்ணாரு? அவரே சொல்றாரு, பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறலைன்னு. உலக புகழ் பெற்று உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ முடியுது. காரணம் என்ன? தனித்திறன் ஆற்றல். அதை தான் தம்பி பாலாஜி மோகன் வலியுறுத்தினார். எனக்கு என்ன வருமோ அதை நம்ம செய்யணும். உனக்கு ஓட பிடிக்குமா? ஓடுறா ராசா. இவ்வளவு பெரிய நாட்டில் 130 கோடி மக்கள்ல ஒரு உசேன் போல்ட்டை தயார் செய்ய முடியல. கேவலம் அல்ல. ஜமைக்காங்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் உலகத்தில் என் நாட்டின் பெருமை என்று ஒருத்தன் ஓடிய பலன் சேர்த்துட்டான், உசேன் போல்ட். அவன் என்ன பண்ணா? பள்ளிக்கூடத்துக்கு போல, பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுனா ஒலிம்பிக்ல வந்துட்டான். அமீர் ஓடின மாதிரி தான் அவன். எங்க ஐயா இளையராஜா படிச்சது என்ன, படைச்சது என்ன? நடிகர் திலகம் படிச்சாரா நடிச்சாரா? அவங்கள மிஞ்சிய மேதைகள் உலகத்துல உண்டா? பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய விடுங்க. எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிரணும், ஐபிஎஸ் ஆயிரணும், டாக்டர் ஆயிரணும், நோயாளி ஆறா? ஏன் எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா யாரு கிட்ட ஊசி போடுவா? உனக்கு நீயே போட்டுக்கிட்டு படுக்க வேண்டிய. இது ஒரு கொடுமை. எவனையும் மனுஷனாக விடுறது இல்லை, பூரா டாக்டர் ஆகணும். இன்னும் என் பிள்ளை இன்ஜினியர் ஆகிடணும். சீனு என் தம்பி சொன்னேன் பத்தியெல்லாம், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின அனுபவிக்கிறேன். காலையில் எழுப்பி கொண்டு போய் விடுறதுக்கு சிரமப்படுறாம இருக்கு. கல்வி வர்த்தக மயமாயிட்டது. அதில் ஒரு நோயை ஆங்கிலம் அறிவென்று நினைப்பது. தம்பி சொன்ன அண்ணன் கோச்சுக்க, நான் கோச்சுக்கிற மாட்டேன். நாங்கள் ஆங்கிலத்தின் எதிரிகள் அல்ல. ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கையும் அல்ல. ஆங்கிலத்திலேயே படிக்க வேண்டாம்ங்கிறதா எங்க கொள்கை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப சீமா இங்க நிக்கிறான். இவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் தெரியல. ஆனா நான் யாரு, என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்று, அதான் என்னுடைய அடையாளம். மற்றவனுக்கு மொழி, தமிழனுக்கு அது உயிர். தமிழ் ஒரு மொழி அல்ல, அது வாழ்வியல், ஒரு பண்பாடு, அதுவே ஒரு கலாச்சாரம். என் தம்பி முத்துக்குமார் தான் எழுதுவான், தமிழ் உலகத்தின் மூத்த மொழி இல்லையா? அந்த திமிரில் அப்போ போகுது கால் மேல கால் போட்டு உட்காருன்னு அவன் தான் சொல்றான். பாரதி அவன்கிட்ட இருந்த தமிழுக்கு மதிப்பளித்து தான் அவனை கொல்வதற்கு யமன் எருமையில வராம யானையில வந்துட்டான்னு எழுதுறான் தம்பி முத்துக்குமார். நீங்க பார்க்கணும், தமிழை நீங்க அப்படி கருதக்கூடாது. இங்க பாருங்க, எங்கேயுமே இந்தி தாசன், இந்தி குமரன், மலையாள செல்வன், தெலுங்கு அழகன் இப்படிலாம் பேர் கிடையாது. ஆனால் தமிழன், தமிழ் குமரன், தமிழ் அழகன், தமிழ் செல்வன், தமிழ் வேந்தன் என்று தன் பெயரோடு மொழியை இணைத்து கொண்டு வாழ்ந்தவன் தமிழ். நாங்க என்னமோ, அதாவது அழகா சொல்றாரு ஐயா சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் நீங்க வேலை பார்க்கறதுக்கும் தொடர்படுத்தி குழப்பிக்கிறாதிய. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற எந்த மொழி தெரியாதுன்னா உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்று சொல்றாரு. அதுதான் உண்மை. நீங்க இதை போட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்க முடியாதோ, அது பண்ண முடியாதோ, அப்படி பண்ண முடியாது. கல்வி என்பதை தாய்மொழியில் தான் இருக்கணும், அதுதான் சிந்தனை மொழி. அண்ணல் காந்தியே சொல்றாரு, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல தாய்மொழி கல்வி, அதை கொடுக்காதும் தேச துறவு குற்றம்ங்கிறாரு. நீ ஏன் பிறக்கிற பிள்ளை தமிழ் தமிழ் பிள்ளையா பிறக்குது, அதை இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து இனம் மாற்றம் செஞ்சிருது? நீ என்னதான் இங்கிலீஷ் பேசுவன்னு விளக்காரனை ஏத்துக்கிறானா? அது ஒரு பைத்தியகாரத்தனம். இது நன்கு புரிந்து கொள்ளணும்.
நமக்குல ரொம்ப குழப்பம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்க. ஆங்கில சுவர் ஒரு அழிஞ்சு வச்சுக்கோங்க. 6 மாசத்தில் அழகாக சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படும். 6 மாசத்துல பேச முடி பேசக்கூடிய ஒரு மொழியை எதுக்கு ஆயுள் முழுக்க கத்துட்டு கிடக்குற? எதுக்காக போய் கத்துட்டு கிடக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏ, எங்க ஊர்ல ராமநாதன் ஜீவங்கள் இருக்கிறவங்கலாம் பாதி பேர் பட்டாளத்துல தான் இருக்கான். இந்திய கத்துக்கிட்ட அபிச்சந்தேன், பத்தாப்ப தோத்து போயிட்டேன். எவன்டா வேலை விடுப்பான? அரசு வேலை மிலிட்டரி தான், போய் சேர்ந்துட்டேன். அங்க போனவுடனே நரேந்திர மோடியோட நல்லா இந்தி பேசுறான். என்ன பிரச்சனை கத்துக்கிறான் போய் தெரிஞ்சுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ஆங்கிலம் படி ஆங்கிலம் உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜா இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தட்ஸ் ஆல் அதை போய் இங்கிலீஷ் அறிவு அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன் ஆங்கிலம் பேசிதான் ஆடு மேய்க்கிறான் பிரிட்டிஷில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் பேசுவான் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் பேச போகாதவன் கூட படிக்காதவன் கூட அழகா ஆங்கிலம் பேசுவான் காரணம் என்ன அவன் தாய்மொழி இயேசு பிறந்து 500 ஆண்டுகள் கழிச்சு தப்பா ஆங்கிலம் வருது. இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குதப்பா. ஒரு மொழி இலக்கிய இலக்கணம் கண்டு வாழுதென்றால் அது எவ்வளவு மூத்த மொழியா இருக்கணும் நீ நினைக்கிற? நீ என்ன, நீ இங்கிலீஷே ஓ மொழியிலிருந்து உருவான மொழியப்பா. அவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழில் என்றால் பல தேசியங்களுக்கு மொழி கிடையாது. அமெரிக்காவினுடைய அலெக்ஸ் குலியர் என்கிற பேராசிரியன், மொழியியல் ஆய்வறிஞன், மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது என்ன எழுதுறான்? உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எழுதுறான். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு ஜப்பானுக்கு விவசாயம் வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் தாய்மொழியில் இருந்து பல கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் தாய்மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று நான் சொல்லல ஐயா, ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் அறிஞர் சுசுமுகன சொல்றான். உனகிட்ட பேசணும்னு வந்தா, உனகிட்ட மதம் பரப்பணும்னு வந்தா யாரு? கால்டுவெல் போப்பு, ஜியு போப்பு, ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமா முனிவர் வந்தான். தமிழ கத்துக்கிட்டான், தேவைன்னா அவன் கத்துக்கிட்டு வரட்டும். என் தம்பி சொல்றான் பாருங்க, இந்தி கரம்பூரா வேலைக்கு வந்துட்டான் அதனால இந்தி படின்னு. ஏண்டா, காசு கொடுக்குற முதலாளி நான் ஹிந்தி படிக்கணும், என்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரன் என் தமிழ் படிச்சுட்டு வரமாட்டானா? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? நான் ஹிந்தி படிக்கணுமா வட இந்தியாவில் வேலை செய்ய? நான் இங்கிலீஷ் படிக்கணுமா வெளிநாட்டில் வேலை செய்ய? அவர் இங்கே வரும்போது தமிழ் படிக்க மாட்டாரா எங்கிட்ட வேலை செய்ய? எப்படி அது, என்ன தர்ம அது, என்னது என்னது? உனக்கு சோறு வேணும்னா என் தமிழை படிச்சுட்டு வா ஐயா. நீங்க தமிழ் படித்தால்தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற காலம் உறவு உருவாக போகுது. ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சவெல்லாம் பின்னு இருக்கையில் போய் உட்காருன்றாரு பாருங்க. தமிழ் படித்தவன் தான் முன்னு இருக்கையில் உட்கார்ற காலத்தை உருவாக்க போகுது, அது வரும். அதனால இதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. இங்கிலீஷ் நல்லா படிங்க, ஒரு மொழிப்பாடமா படிங்க. ஒரு அடிப்படை கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு புவியியலை, என் நாட்டு வேளாண்மையை, என் நாட்டு வரலாறை எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும்? வேளாண்மையை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேங்க. கத்தரிக்காய் எப்படி நடுவதுன்னு நான் ஆஸ்திரேலியாவில் போய் விவசாயம் பார்க்க போகிறேன்னா என்னது? இந்த மாதிரி சிந்தனையை ஒரு பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டேன். அதை மாற்றிக்கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆங்கிலம் பேச்சு நல்லா படிங்க. என்னையே அமெரிக்காவில் கைது பண்ணாங்க, கனடாவில் கைது பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவுக்கு அனுமதி விசா போனவொன்னே பல பேர் வரிச்சு நின்னேன். சீமானு கொடுக்க மாட்டேன், ஏன்னா இவன் சர்வதேச பயங்கரவாதி, நம்ம இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டு தானே. அங்கே போனோம், இந்த இவனுக்கு எப்படா கொடுப்பாங்கன்னு எல்லாம் யோசிச்சுருக்காங்க. போன உடனே இந்த அம்மா, ஒரு வெள்ளக்கார அம்மா, வணக்கம்னு கடை வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு அனுப்பிடுச்சு. ஏன் அதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வீசா கொடுத்தா அவன் போய் நிரந்தரமாக தங்கிடுவானா? தங்க மாட்டானா? அந்த அம்மாவுக்கு என்ன நினச்சிருக்கேன், இவன் அமெரிக்காவே இவனுக்கு எழுதி கொடுத்தாலும் அவங்க இருக்க மாட்டேன் வந்துவேன். ஆளை பார்க்கல வணக்கம் அப்படின்னு ஹாப்பி ஜேர்னி. கதை முடிஞ்சு. என்னடா பண்ண வணக்கம்னே கொடுத்துருச்சுப்பா, முடிஞ்சு. நீங்க கைது பண்ணாங்க அமெரிக்கால. என்னோட பேசுறதுக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு அறிஞரை தான் கூட்டி வந்தாங்க. அவனுக்கு தெரியும் யாருன்னு. அவன் வந்தவன கேட்டான், நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன? கொள்கையை சொன்னா என் கட்சியில் சேர்ந்துக்கிறீங்களான்னு. தம்பி சொல்றதுக்கு சொல்றேன், உலக நாடுகளோட பேசுவதற்குன்னு
ஆங்கில ஒரு தொடர் மொழியா இருக்கு, அது கற்றுக்கொள்ள கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஆனால் நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் ஜெனிவாவுக்கு போனேன், சுவிஸ்ல இருக்க ஐநாவுக்கு போனேன். அப்ப என்னோட தம்பி தந்தி தொலைக்காட்சியில் வேலை செய்யற அறி வந்துருந்தான். மேல் தளத்தில் இருந்த நாங்க கீழே போய் ஒருத்தரை சந்திச்சுட்டு மேல வந்தோம். இந்த மேல் தளத்துக்கு திருப்பி வழி தெரியல. ஒவ்வொருத்தரை சந்திக்கிற ஒவ்வொருத்தையும் தம்பி ஆங்கிலத்தில் வழியை கேட்குறான். எவனுமே ஆங்கிலத்தில் பேசலை, எல்லாம் ஃப்ரெஞ்சில் தான் பேசுகிறான். தமிழர்களைப் போலவா நன்றி கெட்டவர்கள் தமிழர்கள். உயிர் போகிற நிலையில் உதவிப்பார், அவன் நல்ல தமிழ் எடுத்து நன்றின்னு சொல்ல மாட்டான், தேங்க்யூம்பா. நீ சாகட்டம்னு போட்டு போயிடணும். நீ ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு நீ தலையிலங்க தண்ணி குடி மெர்ஷின் தான் சொல்லுவான். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், பேரன்பிற்குரிய எனது பெற்றோர்கள், பிள்ளைகளை வழங்க தாய்மொழி கற்றுக்கொள்ளட்டும், உலகத்தின் எல்லா மொழிகளும் கற்றுக்கொள்ளட்டும். அது ஒரு ஒன்றும் இல்லை, இந்தி கூட படிப்போம். எந்த மொழிக்கும் நாம் எதிரிகள் அல்ல, ஆனால் இந்த மொழியை கட்டாயம் படித்தாக வேண்டும் என்று சொல்வதை நாம் உயிரை கொடுத்தாது எதிர்ப்போம். அதுதான் இங்கே இருக்கிறது. அதனால் ஒரு சிறந்த படைப்பை இன்று மொழி சிதைந்து, இன உணர்வு மான உணர்வு சிதைந்து, வளங்களும் நலங்களும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மண்ணின் மீது மக்களின் மீது பற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் படைப்பை எடுத்திருக்கிற என்னுடைய தம்பி ராசேகருக்கும், அதை தயாரித்திருக்கிற தம்பி ஜிவின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது இசையமைத்திருக்கிற இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். கூடுதலாக என் அன்பிற்கினியவன், என் அருமை தம்பி நாகேந்திரனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.